வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் படிக்காதந்தப்ப அதை நிறைய தப்பு பண்ணுவான் படித்தவளே தப்பே பண்ண மாட்டான் அப்படின்ற கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கான்டென்ட் அந்த கண்ணோட்டத்தையே மாற்றிடும் நிகழ்ச்சியில் போகலாம் இப்போ இந்தியா முழுக்கவும் ஒரு தாயை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சாதாரண இல்லைங்க அறிவாளின்னு பேர் பெற்ற ஒருத்தவங்க ஒரு கம்பெனியை இவங்க லெவலுக்கு மற்ற யாரும் ஈடு கொடுத்து முன்னாடி ரன் பண்ணுறதுலாம் பெரிய கஷ்டமான விஷயம்பா அப்படின்னு பேர் எடுத்தவங்க இந்தியாவோட வளர்ந்து வரும் சிஇஓ இருக்காங்களா இட் மீன்ஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ இந்த ஒரு செக்மெண்ட்டில் இவங்க இன்னொரு பத்து வருஷத்தில் வேறு லெவலில் போயிடுவாங்கன்னு எல்லாரும் இருந்த ஒரு பெண்மணி தான் இவங்க ஆனால் இப்போ ஒரு கொலை குற்றச்சாட்டின் கீழே மாட்டியிருக்காங்க அது யாரை கொலை பண்ணாங்கன்னு தெரியுமா அவங்க பெற்று வளர்த்த நான்கு வயது பையனை நினச்சி பார்க்க முடியுதா இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க வழக்கு இது நம்ம நாட்டில் இவங்க பேர் சுஜானா சேத் முப்பத்தி ஒன்பது வயசுங்க இவங்களோட பூர்வீகம் நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்க கல்கட்டா இருக்குல்ல அதுதான் இவங்களோட பூர்வீகம் இவங்க த மைண்ட்ஃபுல் ஏஐ லேப் இருக்குல்ல அதோட சிஇஓவாக இருந்தவங்க இந்த கம்பெனி பெங்களூரை பேஸ் பண்ண ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக இந்த கம்பெனி இவங்க தான் வழி நடத்தி கொண்டு போகிறாங்க சிஇஓ தான் ஒரு கம்பெனியோட முதுகெலும்பு அவங்க சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குறதா இருக்கும் அந்த நிறுவனம் ஃபெயிலியரை நோக்கி போகிறதுக்கும் சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கும் அந்த சிஓஓஓட செயல்பாடுகள் தான் காரணமாக அமையும் அப்பேற்பட்ட போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இந்த கம்பெனியை நான்கு வருஷம் வரைக்கும் வழி நடத்தியிருக்காங்க இவங்க பெங்களூரில் சில வருஷங்கள்லாம் வசிச்சுட்டு இருந்தாங்க பிகாஸ் இது பெங்களூர் பேஸ்டு ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லையா ஸோ அதனால் அங்கே தங்கி இருந்தபடியே தான் கம்பெனியை வழி நடத்துகிறாங்க கடந்த சனிக்கிழமை என்ன ஆகுது இந்த நார்த் கோவாவில் இருக்க ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியுதா இதுதான் க்ரைம் சீனு எதுக்காக க்ரைம் சீனு சொல்கிறேன் போகப்போ உங்களுக்கே புரியும் இந்த லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க இவங்க கூட அவங்க குழந்தையே இருந்திருக்கு நான்கு வயசு மகன் இவங்க ரெண்டு பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கிளம்பி அந்த கீழே ரிசப்ஷன் இருக்க பாருங்கள் அங்கே வந்திருக்காங்க வந்தவங்க நான் போல் ரூமை காலி பண்ணுறேன் செக் அவுட் பண்ணுறேன் ப்ராசஸ்லாம் முடிச்சிடலாங்க அப்படின்னு இருக்காங்க என்ன ப்ராசஸ்னா இது போல் என்னோட மகன் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்காப்புல நான் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கேன் எனக்கு கேபு மட்டும் புக் பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு அந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் ஊழியர்கள்கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க சரி கெஸ்ட்டு கேட்குறாங்களே நாம் பண்ணி கொடுத்தா போச்சு அப்படின்ட்டு அந்த ஊழியர்களை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு கேப் புக் பண்ணியிருக்காருங்க புக் பண்ண கையோடு அந்த கேபும் அங்கே வந்திருக்கு ஆனால் அந்த கேபை புக் பண்ணும் போது அந்த ஊழியர் சொல்லியிருக்கார் எங்க கோவாலேருந்து கர்நாடகா வரைக்கும் நீங்கள் எப்படி கார்லையே போக போகிறீங்க அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாகவுங்க அதுவும் உடம்புலாம் வலிக்க எதுக்கு நீங்கள் பேசாமல் ஃப்ளைட்லேயே போங்கல அதை எக்கானமி ரேஞ்சிலே நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க கையில் ஒரு லக்கேஜை வச்சுக்கிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அவர் எவ்வளவோ சொல்லியோ அவங்க கேட்கல ஒரு வழியாக சரி ஓகே அவங்களே ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு கேபை புக் பண்ணியிருக்காங்க ஸோ கேப் வந்துடுச்சா இன்னோவா காருங்க அது அந்த கேபு அதில் ஏறி சுச்சானா கிளம்பிடுறாங்க இதுக்கப்புறம் தான் வளர்க்க முடியல ஒரு ஃபார்மாலிட்டி நடக்குமே அதோட ஒரு கெஸ்ட்டு ரூமை காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஊழியர் போயிட்டு அந்த ரூம்லலாம் இருக்க மாதிரி இருக்க பொருட்கள்லாம் இல்லை ஏதாவது பொருட்கள் உடஞ்சிருக்கா என்ன எதுன்னு சொல்லி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் செக் பண்ணுற ப்ராசஸ்லாம் நடக்கலை அதுக்காக ஒரு ஊழியர் இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸாக இருந்தால் அந்த அரைக்கி போயிருக்காங்க போயிட்டு பார்த்தா ரத்தக்காரர் உள்ள இந்த ஊழியர் உடனடியாக பதவி போய்ட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க கோவா போலீஸுக்கு கோவா போலீஸ்க்கு சந்தேகம் எப்படி ரத்தம் இங்கே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடாச்சு போயிருக்கணுமே எதனா ஒன்றுனா ஆனால் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேப் டிரைவர் இருக்கார்ல அவரோட நம்பரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க எடுத்துடுறாங்க ஏன்னா கேபை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது அந்த ஹோட்டல் ஓடிடுறதானே ஸோ அவங்க மூணுமா டிரைவரை ட்ரேஸ் பண்ணி நம்பர் எடுத்துட்டாங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் டிரைவருக்கு கால் பண்ணி பேசுறாருங்க இது வரைக்கும் சுச்சானாவும் அந்த டிரைவரும் கார்ல தான் இருக்காங்க உங்க கர்நாடகா நோக்கி போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த டிரைவர்கிட்ட முதல்ல போலீஸ் பேசிட்டு ஏன் இது இப்போ லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ல இருந்து சுச்சானா வந்து தானேப்பா ஏத்திரி போறீங்க அப்படின்னு கேட்டதும் ஆமா சாரும் சொல்லியிருக்காரு சரின்ட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணிருக்க இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட போனை கொடுப்பா அப்படின்ட்டு இருக்காரு அந்த சுச்சனா அவர்கள் ஃபோனை வாங்கி பேசியிருக்காங்க பேசினப்போ போலீஸ் கேட்டிருக்காங்க ஏங்க உங்களோட பையன் எங்கே உங்கள் பையன் கூட தானே வந்தீங்க ஆனால் போகிறப்ப தனியாக போனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த சுச்சனா என்ன சொல்லியிருக்காங்க இல்லை சார் இது போல் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் என் பையனை நான் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நான் அவனை அப்படியே அழைச்சிக்கிட்டு கர்நாடகா போகலான்னு தான் சார் கேபை புக் பண்ணிவிட்டு இது போல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் சந்தேகத்தின் பேரில் என்ன பண்ணுறாங்க சரிமா அந்த அட்ரஸை கொடு ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கா அப்படின்னு சொன்னீங்களா அந்த அட்ரஸை கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் ஊழியர்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க அவங்களோட பையன் ஆனால் இந்த போலீஸ் கிட்ட அவங்க சொல்கிற விஷயம் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க ஸோ இங்கே போலீஸ்க்கு புரிதட்டுருச்சு போலீஸ் கேட்ட அந்த அட்ரஸை இவங்களும் கொடுத்துட்டாங்க சரி போலீஸ் போலீஸார் என்ன பண்ணுறாங்க உடனடியாக அந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடி போகிறப்ப தான் தெரியுது அது ஃபேக் அட்ரஸ்னு இந்த அம்மா போலியான ஒரு முகவரியை கொடுத்து போலீஸை ஏமாற்றிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸாருக்கு டவுட்டு ஹெவியாக வந்துருச்சுங்க திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரைவருக்கு கால் பண்ணுறாங்க கேப் ட்ரைவருக்கு ஏப்பா இது போல் அந்த அம்மா சொல்கிறது அங்கே நம்பிக்கையில் அப்படி ஒரு அட்ரஸ் எங்கே கிடையாது எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கூட வந்த அந்த பையன் எங்கே அப்படின்ற கேள்வியை டிரைவர்கிட்ட கேட்டிருக்காங்க டிரைவர் நிலம யோசிச்சு பாருங்க இவங்க கூட இருக்காங்க சுச்சானா அவங்களுக்கு தெரியாமல் போலீஸ்கிட்ட பேசணும் கொஞ்சம் அப்படியே படபட போட்டு பேசிக்கிட்டு இருக்காராம் ஒரு என்ன என்னாகுது போலீஸே சொல்லிட்டாங்க ஏப்பா நீ பக்கத்தில் எதனா ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அங்கே போய் வண்டியை விடு அந்த அம்மா உள்ள இருக்காங்களே அப்படியே கூப்பிட்டு போய் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனில் விடு அப்படின்றாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு இவரும் சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஃபோனை இருக்காரு ஆக்சுவலாக இதெல்லாம் பேசி முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலே வந்துட்டாங்க இவங்க இந்த கர்நாடகாவோட சித்திரதுர்கா பகுதியில் இருக்க ஐமங்கலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே இந்த கேப் டிரைவர் வண்டியை விட்டாருங்க இந்த வண்டியை விட்ட பிற்பாடு இந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோவா போலீஸ் ஃபோனில் பேசிடுறாங்க இது போல் ஒரு கேப் டிரைவர் வருவார் கூட ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த அம்மா ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் அந்த கார் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்டதுக்கு இணங்க இங்கே இருக்க கர்நாடகா போலீஸ் செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்குறப்ப காருக்குள்ளே பெருசாக எந்த விஷயமும் சந்தேகத்துக்கிடமாக இல்லை ஆனால் அந்த அம்மா கொண்டு வந்த லக்கேஜ் இருக்குல்ல அது மட்டும் சந்தேகத்துக்கிடமாக இருந்திருக்கு அதை எடுத்து பிரித்து பார்த்துருக்காங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் அது இருந்திருக்கு அந்த பையன் எங்கே பையன் எங்கன்னு கேள்வி இருக்கு பாருங்கள் அந்த கேள்வி அந்த பைக்குள்ளே தான் இருந்திருக்கு நாலு வயசு பையங்க சாகடிக்கப்பட்டு லக்கேஜுக்குள்ளே இருந்திருக்கார் இதுக்கப்புறம் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கோவா போலீஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க இந்த ஐமங்களா போலீஸ் கிட்ட கேட்டிருக்காங்க போல அவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் நீங்கள் கிட்ட அவங்கள ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கஸ்டடியில் எடுப்பதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சு இந்த சுஜானாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க ஆறு நாட்கள் வரைக்கும் கஸ்டடி பெறுறதுக்கு போலீஸார் அனுமதியாக வாங்கிட்டாங்க ஸோ ஆறு நாட்கள் வரைக்கும் இவங்கக்கிட்ட விசாரணை தொடர்ந்து நடக்க உள்ளது மக்களே ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா இவங்களுக்கும் இவங்களோட கணவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனையாங்க ஸோ இதன் காரணமாக இந்த குழந்தை கொலை பண்ணப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் தான் போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ட்ரைவர் ஒரு வாக்குமனம் கொடுத்தாப்படி நான் அதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் சுச்சானா என்னென்ன வாக்குமலம் கொடுத்துருக்காங்க முதற்கட்டமாக அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ட்ரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது போல் கோவாலேருந்து கர்நாடகா ஏங்க நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் பைசா அதிகமாகுங்க அந்த ஃபேர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படியா அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா எவ்வளோ பைசாவுனா நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா முப்பதாயிரம் ரூபா வாங்க அங்கேருந்து இங்கே கூட்டி வந்து விடுறதுக்கு ஸோ இந்த கேப் ட்ரைவர் கேட்ட அந்த அமௌண்ட்டை இவங்க தரேன்னு சொன்னதினால தான் அவர் வண்டியில் அவங்களே ஏற்றிருக்காரான் அப்போ அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அப்னார்மலாக இருந்திருக்கான் அதாவது அவள் எவ்வளோ லக்கேஜை வண்டியில் ஏற்றிருப்பாங்க இப்போ கேப் டிரைவர் ஆனால் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு அந்த லக்கேஜ் சைஸுக்கும் அதில் இருக்க வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு தூக்கிறப்ப அவ்வளோ இடையாக இருந்திருக்காங்க ஆனால் குழந்த உள்ளே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் இந்த லக்கேஜை வண்டியில் தான் இவங்க அங்கேருந்து கிளம்பிருக்காங்க இந்த ட்ரைவருக்கு அப்பவே சந்தேகம் வந்திருக்கு ஆனால் நாம் சந்தேகிக்கிற எல்லாத்தையும் அடுத்தளவில் கொண்டு போயிட மாட்டோம்ல ஒரு சின்ன அலட்சியம் காட்டுவோல அது இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா முப்பதாயிரம் ரூபாய் கண்ணை மறைச்சிருக்கு இல்லையா அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்ருக்காங்க ஓகே சுச்சானா கிட்டே இருக்க விசாரணை இருக்கலை இதில் இப்போ வரைக்கும் இருக்க முதற்கட்ட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கிடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கான் அது இவங்களே விசாரணையில் சொல்லியிருக்காங்களா விவாகரத்து செய்வதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்காங்க கோர்ட்டு சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியிருந்துச்சான் ஆனால் அந்த தீர்ப்பு இவங்களுக்கு சாதகமாக இல்லையா இதெல்லாம் சொல்கிறது இவங்களே தான் ஓகேவா இதனால் எனக்கு மிகுந்த மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சு அதனால் நான் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் அந்த விசாரணையை கேட்டிருக்காங்க சரிம்மா இதெல்லாம் ரைட்டு அந்த ஹோட்டல் ரூமில் ரத்தக்கரை இருந்துச்சு அது யார் இது உன் குழந்தை தானே நீதான சாகரிச்சி போட்டிருப்போம் உள்ள அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை சார் அந்த ரூமில் இருந்தது என்னோடய ப்ளட்டு தான் எனக்கு அப்போ பீரியட் டைமு ஸோ மாதவிடாய் சுழற்சி சார்ந்து அந்த ப்ளட் அங்கே லீக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இந்த அம்மா சொன்ன இந்த விஷயத்தை போலீஸார் நம்புற மாதிரி இல்லைங்க ஏன்னா குழந்தை மிஸ் ஆகியிருந்தால் சொல்லியிருக்கலாம் மிஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல ஆனால் குழந்தை இவங்க லக்கேஜ் இருந்தால் வேறு பிணமாக மீட்கப்பட்டிருக்கு ஆனால் ரூமுக்குள்ள வந்த ரத்தத்தை பகுதி கடை இந்த மாதிரி வேறு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ போலீஸ் யாருக்கு சந்தேகம் மிக பெருசாக மாறிடுச்சிங்க இதுக்கு மத்தியில் ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வேறு வெளியிடாத ஒரு அதிகாரின்னு சொல்லிட்டு தான் இப்போ நியூஸ் பப்ளிஷ் இருக்காங்க அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா போல் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் இந்த அம்மாவுக்கு சமீபத்தில் தான் விவாகரத்து தரது நீதிமன்றம் தீர்ப்பு தீர்ப்போம் அது உண்மை தான் ஆனால் அப்போ ஒரு எக்ஸாம்ஷனை கொடுத்துருந்தாங்க இட் மீன்ஸ் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த குழந்தைய அந்த குழந்தையோட அப்பா எங்க வேணால கூட்டிக்கிட்டு அழைச்சிட்டு போகலாம் இட் மீன்ஸ் பையனா அப்பா கஸ்டடியில் எடுத்துக்கலாம் ஒரு நாள் மட்டும் அவர் குழந்தையோடு இருக்கிறதுக்கு அனுமதி வழங்குறதா கோர்ட்டு சொல்லியிருந்துச்சு இதுதான் இவங்களுக்கு பாதகமான தீர்ப்பு அவங்க பார்த்துருக்காங்க இதாக முதல்ல வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காங்க எனக்கு எதிராக தான் தீர்ப்பு வந்துச்சு சொல்லிவிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு எங்கள் ஆறு நாளும் கூட அம்மா இருக்காங்க ஒரு நாள் அப்பா கூட இருக்கக்கூடாதா இதுக்காகவும் இந்த அம்மா இது போல் பண்ணியிருப்பாங்கன்ட்டு மிகப்பெரிய சந்தேகமும் இப்போ எழுந்து நிற்கிதுங்க இன்னொரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சனாவோட கையில் சில சிராய்ப்பு காயங்கள் இருந்திருக்கு ஸோ போலீஸாரோட முதற்கட்ட தகவல் என்னன்னா இந்த அம்மா குழந்தையை சாகடிச்சிட்டு இவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிறதுக்கு பிரயத்தனப்பட்டிருக்கலாம் அந்த முயற்சினப்போ அவங்களுக்கு பயம் ஏற்பட்டு போட அந்த காயம் நின்றுருக்கு இந்த இடத்துல கட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்கள இருக்குது சிராய்ப்போடு நின்றுருக்கான் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க மனசை மாற்றிக்கிட்டு காரில் கிளம்பி போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மனமாற்றம் முதலே வந்துருந்தால் குழந்தை செத்துருக்காது இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா இவங்களோட கணவரிப்பை இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காராம் அவர் பேர் வெங்கட்ராமன் இவருக்கு போலீஸார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார் இது போல் இங்கே உங்கள் ஃபேமிலிக்கு நடந்திருக்கு இது நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணலை விசாரணைக்கு நீங்கள் வரணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வெங்கட்ராமன் இந்தியா திரும்புகிற வேலையும் பெருசாக போயிட்டுருக்கு போல இருக்குது ஸோ அந்த வெங்கட்ராமன் அவர்கள் கோவா வந்த பிற்பாடு தெரியும் போலீஸார் விசாரிக்கிறதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட உண்மைகள் என்னன்றது வழக்கு சார்ந்து ஒன்று ஒன்றா வெளியே வரும் அந்த லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டோட சூப்பர்வைசர் ஒருத்தர் இருக்காருங்க அவருக்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த மாதிரி இருக்காங்க போகிறீங்க சுச்சானா இவங்க மேலே இத்தனை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு கோவா போலீஸ் எந்தெந்த செக்ஷனுக்கு கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் டூ மர்டர் மிகப்பெரிய சார்ஜ் இதுவே அப்புறம் டூ நாட் ஒன்றுங்க அதாவது காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் ஆஃபன்ஸ் அதான் குற்றம் அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு தடை மறைக்க முடிச்சு பண்ணுவாங்கள அதுவும் குற்றமாக தான் சேரும் மூணாவது இந்த கோவா சில்ட்ரன்ஸ் ஆக்டில் செக்ஷன் எயிட்டின் படியும் இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஏன்ப்பா ஒரு சிஇஓ பார்த்த இது அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றம் செய்கிறதுல அதுவும் அவசர அவசரமாக முடிவு பண்ணி மனக்குழப்பத்தில் ஒரு குற்றத்தை செய்கிறாங்கன்னா சிஇஓவாக இருந்தாலும் சரி இவ்வளோ மெத படித்தவனாக இருந்தாலும் சரி முட்டாள்தனமாக தான் நடந்து பார்க்கும் போல இருக்குங்க இந்த உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு இவங்க வாழ்க்கையை அகச்சிறந்த சான்று இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் மட்டும் நிருபணம் ஆச்சு அப்படின்னா இவங்க அதுக்கப்புறம் எப்படி வெளியே வந்து நடமாட முடியும் ஜெயிலில் அவங்க வாழ்க்கை கழிய வேண்டியது ஆனால் சுச்சனாவோட கரியர் இருக்குல்ல அதை பற்றி நான் சொல்கிறேன் நீங்களே ஏப்பா இப்படி ஷைன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணாகப்போ இவ்வளோ பெரிய கேஸில் மாட்டியிருக்காங்க அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க அந்தளவுக்கு நல்லா படிச்சுருக்காங்க சமயத்துவாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்க இப்போ ஏற்பட்ட முடிவை எடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி தான் இப்போ பலதரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த பேக்மேன் க்ளைன் கிளைன் சென்டர் இருக்குல்ல உலக புகழ்பெற்ற ஸ்தாபகம் இங்கே அவங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் அஃபிலியேட்டாக இருந்திருக்காங்க எங்கே இருக்குது தெரியுமா அமெரிக்காவோட பாஸ்டர் பகுதி இருக்குல்ல அங்கே அமைஞ்சிருக்க இந்த ஒரு ஸ்தாபகம் இதில் அஃபிலியேட் பாருங்க அனுபவம் எங்களுக்கு எதுக்காக அஃபிலியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மிஷின் லேர்னிங் இதுக்கான பங்களிப்பை செலுத்துகிற வகையில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அஃபிலியேட்டாக இங்கே சரி இதை விடுங்க இந்த பூமராங் காமர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பேங்களூரை பேஸ் பண்ண ஸ்தாபகம் இங்கே சீனியர் டேட்டா சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணவங்க தான் இவங்க அதாவது பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த சுச்சனாவோட ஒரு மெர்சலான டிசைன் ஒன்று இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது என்னன்னா டேட்டா ட்ரைவன் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ப்ரைஸ் ஆப்டிமைசேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இது சார்ந்து தான் அவங்க ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னும் ஆச்சாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்ன்ஸை இந்த ஸ்தாபகம் ஃபைல் பண்ணுறதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க இன்னோவேஷன் லேப்ஸ் இருக்குல்ல அதுலேயும் இவங்க அசோசியேட்டாக இருந்திருக்காங்க இவங்க பண்ண மாஸ்டர்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லங்க ஸ்பெஷலைசிங் இன் பிளாஸ்மா ஃபிசிக்ஸ் வித் ஆரோ ஃபிசிக்ஸு இது ஆக்சுவலாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா இருக்குல்ல அங்கே முடிச்சுட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸுங்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சாயின்ஸ்கிரிட்டில் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அதுவும் எதில் ராமகிருஷ்ணா மிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் கல்ச்சர் இருக்குல்ல இதில் இதெல்லாம் தாண்டி நம்ம பேச்சுலர்ஸ் டிகிரியும் பார்த்தே ஆகணும் ஃபிசிக்ஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க ஹானர்ஸ் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் எந்த காலேஜ்னா கல்கட்டாவில் இருக்க பவானிப்பூர் எஜுகேஷன் சொசைட்டி காலேஜ் இருக்குல்ல அங்கே இவங்க காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த குவிஸ் காம்படிஷன்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா அது எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் வேறு யாருன்னா பேர் இல்லையோ இவங்க பேர் கண்டிப்பாக உள்ளடந்துருமா அந்தளவுக்கு காம்படிஷன் சார்ந்தும் ரொம்ப ரொம்ப என்த்துவாக இவங்க இன்ட்ரெஸ்ட்டை இருந்தவங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியது பெற்றோர் நீங்கள் தான் அவசரத்தில் எடுக்கிற முடிவு எங்கெங்கே கொண்டு போய் விட தெரியுமா அகச்சிறந்த சான்றுங்க பார்க்கலாம் இப்போ தான் அந்த வழக்கு ஆரம்பிச்சிருக்கு இந்த வழக்கு எந்த அளவுக்கு நீண்டு போக போகுது அடுத்தடுத்து வர வாக்குமூலங்கள் என்னவா என்னவாக இருக்க போகுது அதை பொறுத்து தான் வழக்கோட தன்மையும் தீர்ப்பு அமையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் நான்கு வயசு குழந்தைங்க இப்போ உயிரோடு இல்லை இதுதான் நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் ஆதங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிறைய ஆதங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே இந்த வழக்கோட தீர்ப்பு என்னவாக வரும்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸாக உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்